அனைவருக்கும் அன்பான வணக்கம். தெய்வத்தமிழாம் திருக்குறளினுடைய அற்புதமான சிறப்புகளை சிந்திப்பதற்கு நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தொடர். திருக்குறள் நமக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவான ஒன்று. எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றபடியினால்தான் திருக்குறளுக்கே உலக பொதுமறை என்கின்ற பெயர் உண்டு. எல்லா நாடுகளிலேயும் திருக்குறள் உண்டு. நம்முடைய நாட்டில் நாம் மட்டும்தான் இந்த திருக்குறளை படிக்கின்றோமா என்று சொன்னால் இல்லை. உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுள் ஒன்றாக விளங்கக்கூடியதும் இந்த திருக்குறள். திருக்குறளில் இல்லாத தர்மங்கள் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று காந்தி மகாத்மா தமிழை படிப்பதற்கு ஆதாரமாக தனக்கு ஆசையை தூண்டியதே இந்த திருக்குறள் தான் என்று தன்னுடைய வாழ்க்கையில் பதிவு செய்திருக்கின்றார். எத்தனையோ மகான்களை, ஞானியர்களை உருவாக்கியது இந்த திருக்குறள் என்றே சொல்லலாம். அதிகாரம் இல்வாழ்க்கை, குறள் எண் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த குறளை படிக்கின்ற போதே இல்வாழ்வான், இல்லறத்தில் வாழக்கூடியவன் யார்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நல்ல துணையாக ஒரு மூவருக்கும் சரியாக நடக்கின்றவர், இல்லறத்தில் நின்று வாழ்வதற்கு தகுதி உடையவர் என்று பொருள். அந்த மூவர் யார் என்கின்ற கேள்விதான் இப்ப நமக்குள் எழும். மூவர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டார். யார் அந்த மூவர்? நாம நினைக்கலாம் நம்முடைய யாரை வேண்டுமானாலும் அந்த மூவராக தேர்வு செய்து கொள்ளலாம். இல்லை, வள்ளுவர் மிக தெளிவாக அதற்குள்ளேயே நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். இல்வாழ்வான் என்பான் இயல்பு உடைய மூவர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். இயல்பு உடைய மூவர்க்கும் என்று சொல்லுகின்ற அந்த இயல்பு என்கின்ற வார்த்தை தான் யார் அந்த மூவர் என்பதை முடிவு செய்ய போகின்றது. ஒன்று பெற்றோர், மற்றொன்று நாம் மணந்து கொண்ட நம்முடைய துணை, அது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை துணை. மூன்றாவது நாம் பெறுகின்ற பிள்ளைகள். இந்த மூவருக்கும் தான் நம்முடைய இயல்பு அப்படியே இருக்கும். இதை நீங்க வேறு யாரிடத்திலேயும் இந்த இயல்பை பார்க்க முடியாது. ஒவ்வொரு திருக்குறளிலேயும் ஏதாவது ஒரு வார்த்தை தான் அந்த குறளுக்கான ஆணிவேராக அமைகிறது. இந்த குறளினுடைய ஆணிவேர் இயல்புடைய. ஒரு பெற்றவர்களின் இயல்பு பிள்ளைக்கு வரும். சரி, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நம்முடைய இயல்பு வரும். இது ரெண்டும் சரி. இப்ப நடுவுல ஒரு துணை ஒண்ணு வருதே, இதுக்கு எப்படி அந்த இயல்பு வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. வள்ளுவர் இதை குறிப்பிடுகிறது வாழ்க்கையினுடைய துணை நலத்தை பற்றி. சரியா, நம்முடைய கூட வரக்கூடிய கணவனையும் மனைவியையோ பற்றி குறிப்பிடுகிற போது இந்த குறளை குறிப்பிடுகின்றார். அப்ப என்ன சொல்ல வருகிறார்? ஒரு பெற்றவரை போல் ஒரு பிள்ளை இருப்பதும், ஒரு பிள்ளையை போல் ஒரு பெற்றவன் இருப்பதும் இந்த உலகத்தின் பொதுவான இயல்பு. ஆனால் எங்கோ பிறந்து எங்கோ படித்து வேறு வேறு இயல்புகளில் வளர்ந்த ஒரு வாழ்க்கை, ரெண்டும் வேறு வேறு துருவமா இருக்கலாம். ஒன்று இணைகின்ற போது அந்த துணையினுடைய இயல்பை தன்னுடைய இயல்பாக என்றைக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அன்றைக்குத்தான் அந்த இல்லறம் சரியான இல்லறம், அப்படி வாழ்பவர்தான் நல்ல இல்லறத்தான் என்பதை வள்ளுவர் இக்குறளில் பதிவு செய்கின்றார். எவ்வளவு நுட்பமான கருத்தை எவ்வளவு எளிமையா ஒரு வார்த்தையில வள்ளுவர் விளக்கப்படுத்துறார் பாருங்க. ஒரு துணை எங்கோ பிறந்திருக்கும், எங்கோ வளர்ந்திருக்கும், ஏதோ மொழி பேசியிருக்கோம், ஏதோ சாப்பிடும், ஏதோ பிடிக்கும், கணவர் அப்படி இருப்பார், மனைவி இப்படி இருப்பார். ஆனா கணவனுக்கு பிடித்ததை தனக்கு பிடித்ததாக, மனைவிக்கு பிடித்ததை தனக்கு பிடித்ததாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் நல்ல இல்லறத்தானுடைய வாழ்க்கை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்த வள்ளுவர் காட்டிய வழியில் நாமும் நம்முடைய இல்லறத்தை நடத்தினால் இன்பம் நம்மை நல்ல இல்லறத்தானாகவே வைத்திருக்கும்.